வாழ்க வளமுடன். நம்மா ஸ்ரீனிவாசன் கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஞ்சி சட்னி. ஆனா நான் பண்ணலைங்க, என் பெரிய பொண்ணு பண்றா. ஏன்னா கண்ணு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்கு, ஒரு 15 நாள் அடுப்பு கிட்ட போவேணாம்னு சொன்னாங்க. அதனால சொல்றது மட்டும் நான் சொல்லிடுறேன், பண்றது என் பொண்ணு பண்ணுவா. எப்படி பண்றாங்கிறது பார்க்கலாம். இப்ப நல்லா 3 வெங்காயம் போட்டுட்டாங்க. பெரிய வெங்காயம் போட்டு வெங்காயத்தை மட்டும் முதல் வதக்கிட்டு இருக்கா. நல்லா வதங்கணுங்கிறாங்க. இப்ப வெங்காயம் பாருங்க, ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி வரும்ல, அந்த அளவுக்கு வந்தோடனே. இப்ப அடுத்தது பச்சை மிளகாங்க. இப்ப 3 வெங்காயங்கள் பெரிய வெங்காயத்துக்கு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கா. இப்ப இதோட இஞ்சி. இது வந்து என்னங்க, எல்லாமே நம்ம பண்ற தக்காளி வெங்காயம் இதெல்லாம் தான். ஆனா எந்த விதத்துல போட்டு பதக்குனா அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இது. எப்படின்னா என் பொண்ணு பாருங்க, முதல் வெங்காயம் போடுறா, அப்புறம் பச்சை மிளகாய் போடுறா, அப்புறம் இஞ்சி போடுறா. நானும் வந்து எண்ணெயில் கொஞ்சம் இஞ்சியை போட்டு வதக்குவேன், அவள் அப்படி போடலை இப்படி பண்ணுறா. ஏன்னா இவள் பண்ணுற சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், எங்கள் வீட்டுக்காரலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் கொஞ்சம் வாசனை வரட்டுங்க, அது வரைக்கும் வதக்கணுங்க. இதோட இப்போ 4 தக்காளி சேர்த்துக்கிறாங்க. அது நல்லா வாசனை வந்துடுச்சு, இஞ்சியும் பச்சை மிளகாயும். இப்போ 4 தக்காளி, அது ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப சின்ன சைஸ் இல்லை, மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்து போட்டிருக்கா. இப்போ இதில் உப்பும் சேர்த்துக்கணும் நம்ம. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இதை ஆற வச்சு அரைக்கணுங்க, அவ்வளோதான். இப்போ நல்லா தக்காளி குழஞ்சிருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதை இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. இப்போ இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து கடுகு, உளுந்து, கருகாப்பிலை இது மட்டும் தாளித்து கொட்டியிருக்கோம் கொஞ்சம் எண்ணெயில். இது வந்து இட்லி தோசைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.